शिवांकरनाथार्य कवितार्किकके परि वेदांताचार्य व्योमे सन्निधत्तां सदा हरि अस्तु गुरुपरंपराये नमः। இப்போ இந்த அதிகரணத்தினுடைய சூத்திரங்கள் அதனுடைய அர்த்தங்களை பற்றி இப்ப பார்க்கலாம். போன அதிகரணம் ரசனானுபவத்து அதிகரணம், அதுல 9 சூத்திரங்கள் இருந்தது. இந்த அதிகரணத்துல மகாத்மீர் அதிகரணம் அது 7 சூத்திரங்கள். இதுல வந்து பொதுவா பரமான காரணவாதத்தை கண்டனம் பண்றது அப்படிங்கிறது இது. ஆனால் முன்னாடி நிதீஸ்வரன் ஈஸ்வரனை ஒத்துக்காத பாஞ்சபக்ஷமானது கண்டிக்கப்பட்டது, இப்ப ஈஸ்வரனை ஒத்துக்கிற பரமானு காரணவாதம் கண்டிக்கப்பட்டது, அப்போ பிரகத்தா இருந்த பிரகிருதி காரணவாதம் கண்டிக்கப்பட்டது, இப்ப சூக்ஷமா இருக்கிற அணு காரணவாதம் கண்டிக்கப்படுறது அப்படின்ட்டு சம்சயம் இது சங்கதி. இத வந்து விசேஷம் வைசேஷிகன் அது மாதிரி பௌத்தன் இவெல்லாம் கூட பரமானு காரணவாதத்துக்கு ஒத்துண்டாலும் இப்ப வந்து சாங்கியன மாதிரியே இவனை வைத்திக்கணும் இல்லையோ, வேதத்தை ஒத்துண்டாலும் இல்லையோ, அதனால இவா ரெண்டு பேரும் இங்க முதல்ல கண்டனம் பண்றா. அதுக்கப்புறம் ஜெயின மதம் பௌத்த மதம் ஜெயின மதம் சைவ மதம் அதெல்லாம் கண்டனம் பண்றா அப்படின்னுட்டு இங்க எது. இப்போ காணாத பட்சத்துல தத்துவம் என்ன, நம்ம வந்து சாங்கிய பட்சத்துல தத்துவம் எல்லாம் சொன்னோம், அது மாதிரி காணாத பட்சத்துல என்ன தத்துவம் ஏற்கனவே சொன்னதுதான், கொஞ்சம் விளக்கம் அவ்வளவுதான். அதாவது இந்திரியங்களால பார்க்க முடியாத கண்ணால பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் முடியாத ஒரு பரமானுன்னு இருக்கே அவைகள் தான் காரணம். அவைகள் காலக்கிரமத்தினால அதாவது ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, அந்த அதிர்ஷ்டத்தினால ஒரு முதல் பரமானுவோட ஒரு ஸ்பந்தனம் வருது, ஸ்பந்தனம்னா ஒரு அசைகள் கர்மா, இன்னொரு பரமானுவனையும் வருது, இந்த ரெண்டு பரமானுவும் ஒன்னா சேர்றது. இப்ப இந்த அதிர்ஷ்ட பக்கத்தையும் கண்டிக்க போற சுவாமியை கண்டிச்சுட்டார் ஸ்லோகத்துல, சோதரையார கண்டித்து தான் கண்டித்த. அதனால இந்த தியனுகமானது இப்படி உண்டாகிறது. முதல்ல ரெண்டு பரமாணுக்கள் அந்த அதிர்ஷ்டம் உண்டாச்சு, அப்ப ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்தது தியனுகம் உண்டாச்சு, அதன் பிறகு 3 தியனுகம் ஒன்னா சேர்றது திரேணுகம்னு அதுக்கு பேரு, அதன் பிறகு வரிசைய கிரமமா ஆரம்பிச்சுடுறது. அது மட்டும் இல்ல, நம்ம சொல்றது வந்து ஜாதக தந்திரத்துல நம்ம பார்க்கக்கூடியதுதான் சொன்னோம்னாக்கா அது கூட காரியம்தான், அது காரியமா இருக்கு. அதுக்கு காரணம் ஜனகம், ஜனகத்துக்கு காரணம் பரமானு, இந்த பரமானுடன் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரமமா ஆரம்பிச்சு பல மகப்பரிமாணங்கள் இந்த நம்ம பார்க்கிறோமே, மண்ணு ஜலம் பிருதிவி ஜலம் நெருப்பு காற்று இப்படி எல்லாமே உண்டாகிறது, பூதங்கள்லாம் உண்டாகிறது. அதனால இன்னொன்னு கண்ணால பார்க்கிற இந்த திரசரேன்னு அவன் சொல்றா பாருங்க, நம்ம ஜாதகரந்திரத்துல பாக்குறதுக்கு அது வந்து அவன் என்ன சொல்றான்னாக்க அவைகளுக்கு அவயவம் உண்டு, அவயவம் எது எது இருக்குதோ அதுக்கெல்லாம் காரியத்துவம் உண்டு. அப்போ இந்த பிரபஞ்சமும் சாவயவம், திரசனையோட பரியந்தம் சாவயவம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஜனகம், ஜனகத்துக்கு முன்னாடி பரமானம், இவைகள் தான் வந்து காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதுனாலதான் நேரும் மலையையும் பார்க்கிறோம், பெரிய மலை கடுகும் பார்க்கிறோம், இவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு, இது சின்ன வஸ்து அது பெரிய வஸ்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியாக வசந்து இருக்காது. அதனால ஆனா அவை பரமானுக்களுக்கு அவயவங்கள் கிடையாது, நித்தியமா இருக்காது. இந்த மாதிரி ஒரு சிருஷ்டி விசேஷத்தினால அதாவது ஒரு அதிர்ஷ்ட விசேஷத்தினால பரமானுவோட ஸ்பந்தனம் உண்டாகி சிருஷ்டி உண்டாகிறது, இது எல்லாமே அனுமானத்தினால சாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைசேஷிகள் வந்து அவ சித்தாந்தத்தை சொல்ற. இப்ப முதல்ல அடிக்கிற முதல் சூத்திரம் அதுல என்ன வைக்கிறாருனாக்கா பரமானுவிலிருந்து ஜனகம் வராது, ஜனகத்திலிருந்து மகத்தரிமானம் வராது, பெரிய வஸ்து உண்டாகாது. இது எப்படி சரியில்லையோ அது மாதிரி நீ சொல்றது அனைத்துமே சரியில்லை. இவருங்கோ மகத்வீர்கவத்வா ஹ்ரஸ்வ பரிமண்டலாபியாம் சூத்திரம். ஹ்ரஸ்வம் அப்படின்னா ஜனுகம்னு பேர், அதாவது பரமானுக்காட்டிலும் மேல, ஹ்ரஸ்வம்னா குட்டைன்னு அர்த்தம், அது பரமானுக்காட்டிலும் கொஞ்சம் பெருசு,
ஆனா திரேணுகம் மகத்திரிமானத்தான் காட்டிலும் ரொம்ப சிறிதா இருக்கு சிரப்சம். அது சிரப்சம் பரிமண்டலம்னாக்க அவளுடைய பரிபாஷ பதம் பாரிபாஷிகம் அதாவது கோடுவேள் பரிமண்டலம்னாக்க பரமானன் பேர். இந்த சிரப்சத்திலிருந்து தீர்க்க வஸ்துவம் பரிமண்டலத்திலிருந்து இந்த இது வருது சிரஸ்வ வஸ்து ஜனக வஸ்து. அது மாதிரி அந்த ஜனகத்திலிருந்து ஆரம்பிச்சு மகத்தீர்க்கம் மகத்தாகவும் தீர்க்கமா இருக்கக்கூடியவும் எது உண்டாகிருக்கோ இது சரியல்ல. போன அதிகரணத்துல உத்திரதிரேதாச்ச அசமஞ்சசம்னு கடைசி சூத்திரம் அசமஞ்சசம் சரி என்று சமஞ்சசம் என்று அப்படின்னு சொன்னார். அந்த அசமஞ்சசம்ன்றது இங்க எடுத்துக்கணும். இப்ப எடுத்துட்டோம்னாக்கா எப்படியானால் பரமானுவிலிருந்து ஜனகம் உண்டாகாதோ ஜனகத்திலிருந்து மகப்பரிமாணம் உண்டாகாதோ அந்த மாதிரி இங்க வரவே வராது. மகத்தன்மை திருணகம் தீர்க்கத்தன்மை ஜனகம் இது ரெண்டும் எப்படி உண்டாகாதோ அது ரெண்டும் எப்படி அசமஞ்சசமோ அந்த மாதிரியாக இந்த நீ ஒத்துக்கிற அனைத்துமே அசமஞ்சசம் அனைத்தும் அசமஞ்சசம். இந்த மக மகத்தீர்க்கவத்வா சரஸ்வ பரிமண்டலாபியாம்னு சூத்திரம் சொன்னதுனால சரஸ்வம் அப்படின்னா ஜனகம் பரிமண்டலம்னா பரமானு பரிமண்டலத்திலிருந்து பரமானுகளிலிருந்து சரஸ்வம் ஜனகம் உண்டாகும் ஜனகத்திலிருந்து மகத்பதார்த்தம் உண்டாகும் அப்படின்னு அவன் சொன்னான். அது எல்லாம் அசமஞ்சசம் அந்த வத்து இருக்கு மகத்தீர்க்கவத்து சரஸ்வ பரிமண்டலங்களிலிருந்து ஜனகம் பரமானுவிலிருந்து எப்படி மகத்தத்துவமும் திரணுகமும் எப்படி வராதோ அது அசமஞ்சசமோ அந்த மாதிரி நீ அந்த வத்து என்று கொல்லியோ வத்துனா போல அப்படின்னு இருக்கும். அதை போல நீ சொல்ற அனைத்து கொள்கைகளும் அபத்தமானது சரி என்று அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுது. இது ஏற்கனவே ஸ்லோகர் உப்மா விஷயத்தெல்லாம் அழகா சாட்சி முடிச்சுட்டு சுவாமி பாஷ்யத்தெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது இந்த இடத்துல சங்கிரகமாக சூத்திரார்த்தம் இல்லை மகத்தியம் முதல் சூத்திரம். அடுத்தது இந்த இந்த உபயதாபின கர்மாத சதபாவா உபயதாபின கர்ம அத தது அபாவ அப்படின்னு சூத்திரத்தை பிரிச்சுக்கணும். எப்படி உபயதான்னா அவன் என்ன சொன்னான் அதிர்ஷ்டத்தினால எல்லாம் உண்டாகிறது. அன்னைக்கு சொன்ன பாருங்க வந்து அக்னே ஊர்வஜ்வலனம் வாயோ ஸ்திரியக்ஷவணம் இப்படின்னா அவன் சொல்றான் அக்னி வந்து மேல நேராகவே போயிட்டு இருக்கு ஊர்தோகமாகவே போறது ஆனால் காற்றோ குறுக்குவாட்டில் போறது இதெல்லாம் ஏன் இப்படி போறது அப்படின்னா இதெல்லாம் அதிர்ஷ்ட காரியங்கள் அதிர்ஷ்டத்தினாலதான் உண்டாகிறது. பரமானுவோட செயல் கூட அதிர்ஷ்ட காரியம் அப்படின்னு அவன் சொல்றான் வைசேஷிகன். அதுக்கு என்ன பதில் சொல்றோம் இவரு இதை விகல்பம் பண்ணி தூஷிச்ச பாஷகாரு நீ எதனோட அதிர்ஷ்டம் சொல்ற பரமானுடைய அதிர்ஷ்டம் சொல்றியா அல்லது ஜீவனுடைய அதிர்ஷ்டம் சொல்றியா? பரமானுடைய அதிர்ஷ்டம் சொன்னேன்னு நினைச்சுக்கோ பரமானுவும் அச்சேதனம் அதிர்ஷ்டமும் அச்சேதனம். இந்த அச்சேதனம் எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் இந்த அச்சேதனமான அதிர்ஷ்டம் இருந்ததுன்னாக்கா எப்பொழுதும் சிருஷ்டி இருந்துட்டே இருக்கணும். ஆனா லோகத்துல எப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்துல சிருஷ்டி ஒரு காலகட்டத்துல பிரளயம் இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருப்போம். நீ சொல்ற எப்படி பார்த்தோம்னாக்கா எப்பொழுதுமே சிருஷ்டி இருக்கும்படியா ஆயிடும் அது இல்லையே. அதனால பரமானுன்றது அச்சேதனம் இல்லையோ அச்சேதனமான அதிர்ஷ்டத்தினால அப்படின்னு நீ சொல்ற இல்ல இல்ல நாங்க ஜீவகத அதிர்ஷ்டமா சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜீவகதா திருஷ்டம் கூட அது எப்படி ஒத்துப்பேன்? ஏன்னா ஜீவகதா திருஷ்டம்ன்றது எத்தனை ஜீவன்கள் லோகத்துல எந்த ஜீவனுடைய அதிர்ஷ்டம் அல்லது எப்படி இந்த அதிர்ஷ்டமானது உண்டாகிறது? எப்பொழுதும் அதிர்ஷ்டம் நிறைய புண்ணியபாவம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த புண்ணியபாவம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த கர்மாக்கள் எல்லாம் அப்படியே இருக்கொள்ளியோ அவைகளுடைய அதிர்ஷ்டம் நீ எப்படி சொல்ற அப்படின்னா அதனுடைய பல தசா அது பக்குவ தசை வருது பழத்தை கொடுக்கிற தசை வரைச்சு சிருஷ்டி அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு பாஷிகாரன் என்ன சொல்ற இந்த லோகத்துல வந்து பல ஜீவன்கள்
பல கர்மாக்களை அனுஷ்டிக்கிறார். ஒவ்வொரு கர்மாவும் ஒரே சமயத்துல பலத்தை கொடுக்காது. அது அதுக்கு பக்குவ தசா, விபாக தசா. அந்த பக்குவ நிலை எப்ப வருதோ அப்பதானே பலத்தை கொடுக்கும். அதனால இன்னைக்கு ஒரு ஜீவனுடைய கர்மாவனுடைய பக்குவ தசா, நாளைக்கு இன்னொருத்தனுடைய பக்குவ தசா, இப்படி போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இருக்க இந்த பிரபஞ்சத்துல எப்பொழுதும் ஒவ்வொரு ஏன்னா இப்ப நான் பிறந்திருக்கேன், நான் பிறந்து எனக்கு 55 வயசு ஆயிடுது. இந்த 55 வருடத்துல என்னுடைய கர்மாக்கள்லாம் அப்பப்ப பக்குவமாயிருந்து எனக்கு வந்து இது பண்றது, என்னது பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என் பேரன் பிறந்திருக்கான், அது மாதிரி எங்க தோப்புனா தாயார் தான் பிறந்தார், என் பொங்கல் பிறந்தார். இப்படி எத்தனை பேர் பிறந்துருக்கா இருந்திருக்கா? இப்படி எல்லாம் இருக்கிற சமயத்துல இந்த பல பக்குவ தசான்றது, கர்மாவனுடைய பக்குவ தசான்றது இன்னைக்குதான் நாளைக்குதான் வியவஸ்தை இல்லையே. அவாவா பிறந்துட்டே இருக்கா போயிட்டே இருக்கா? பிறந்துட்டு இருக்கிறவாளுடைய கர்மாக்கள் அவள் இருக்கிற வரையும் அது படிச்சுட்டே இருக்க முடியும், பக்குவ தசை வர முடியும். அதனால அவைகள்லாம் எப்போ ஒரே நாள்னு கிடையாது, பல நாட்கள் பல விதமான பக்குவ தசா. அப்ப என்ன ஆகும்னாக்க, எப்ப எப்பெல்லாம் பக்குவதை வருதோ ஒவ்வொரு ஜீவனுடைய கர்மாக்களுடைய இது அப்பப்பெல்லாம் இந்த சிருஷ்டி வந்துட்டே இருக்கணும். அதை நீ ஒத்துக்க முடியாது, நானும் ஒத்துக்க முடியாது. சிருஷ்டின்றது ஒரு சமயம்தான். இதெல்லாம் அவாந்திர சிருஷ்டி. ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு வீடு கட்டுறது, இதெல்லாம் அவாந்திர சிருஷ்டி. சிருஷ்டின்னு என்ன அர்த்தம்? முதல்ல சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டின்னு சொன்ன பாருங்க, அதுதான் சிருஷ்டின்றது. அந்த சிருஷ்டி அது, இது கிடையாது. அதனால இப்ப இப்பெல்லாம் சிருஷ்டி இருக்குன்னு நீ சொல்லணும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா ஒவ்வொரு ஜீவன்களுடையது அப்படின்னு, ஜீவன்களுடைய கர்மா. அது மட்டும் இல்லாம இந்த ஜீவனும் பரமானமும் ரெண்டும் ஒண்ணு கொண்டு சேர்ந்தான் இருக்கு. அதனால அந்த கர்மா அவனுடைய அதிர்ஷ்டம் அப்பப்ப வந்துட்டே இருக்கு. அதனால சர்வதா நித்திய சிருஷ்டி வந்துடும். நித்திய சிருஷ்டி வந்துருத்தோம்னாக்கா பிரளயமே எப்போதும் இல்லைன்னு ஆயிடும். அவனும் பிரளயத்தை ஒத்துருக்கான். அப்ப பிரளயமே எல்லாம் ஆயிடுமே. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல? அதனால நீங்கள் சர்வாத்மனா இந்த இது வராது, அதிர்ஷ்ட புருஷம்ன்றதும் வராது. அது சொல்ற உபயதாபி ஜீவ அதிர்ஷ்டமோ அல்லது இந்த அதிர்ஷ்ட பரமானு அதிர்ஷ்டமோ ரெண்டுமே வராது. உபயதாபின கர்ம, ரெண்டு அதிர்ஷ்டத்தினாலையும் கர்மான்றது உண்டாகாது, சிருஷ்டிங்கிறது உண்டாகாது. ரெண்டு விதத்தினாலையும் வரவே வராது. அதனால கர்ம இந்த பரமானு காரியம், பரமானு வந்து சிருஷ்டி பண்ணும்படியா காரியம் பண்ணும்படியா பண்ணக்கூடிய ஒரு கர்மா இருக்கு, ஆத்திய ஸ்பந்தனன்ற, அது வராது. அதனால அதக ததபாவக, அந்த காரணத்தினால இந்த அதிர்ஷ்டம் வந்து பரமானுல ஒரு கிரியா உண்டாகி அந்த செயல் அது உண்டான உடனே அதன் பிறகு இந்த சிருஷ்டியானது ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு அவன் சொன்னான் வைசேஷிகன். அந்த பட்சமே வராம போயிடும். ரெண்டும் ஏன்னா அதிர்ஷ்டன்றதே கிடையாது, ஜீவ அதிர்ஷ்டமா பரமாதிர்ஷ்டமா. இன்னும் ஒரு பக்கம் ஒருபடி மேல போனிருக்கேன் சூத்திர தேசிகன், ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டமும் சொல்ல முடியாது, ஏன்னா அவனே ஒத்தம் இருக்கான் எல்லாத்தையும். ஈஸ்வரம் அதிர்ஷ்டம் காலம் இவைகள்லாம் வந்து காரணமா இருக்கும்னு ஒத்தம் இருக்கான் அவன். அவன் ஈஸ்வரனே இல்லைன்னு நாங்க சொல்றோம், ஏன்னா நீ சாஸ்திரத்தை ஒத்துக்காம அனுமானத்தினால கற்பிச்சேனாக்க ஈஸ்வரனே கிடையாது. என்னதுக்கு ஈஸ்வரன் உன்னை கற்பிச்சு அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கற்பிக்கிறேன்? அது வேண்டவே வேண்டாம். ஜீவாதிர்ஷ்டமே போகணும். ஜீவாதிர்ஷ்டத்தை ஒத்துக்காருனாக்கா அதுவும் வராதுன்னு சொல்லிட்டு போ. அதனால பரமானுனால காரணம் உண்டாகாது. அதனால பரமானு காரணம் ஆகுன்றதே தவறு அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் சாய்ச்சி முடிச்ச. மூணாவது என்ன சொல்ற? சமவாயாபகமாச்ச சாமியாத் அனவஸ்திதே அப்படிங்கிறேன் சொன்ன பாருங்க முந்தாணத்தி. அதாவது பிரிக்க முடியாத வஸ்துக்கள், பிரிக்க முடியாத வஸ்துக்கள்ல எப்பொழுதும் அது நித்தியமா இருக்கக்கூடியது சமவாயம் ஒண்ணு. இதான் நம்ம அபதட்சித்த சம்பந்தம், அது பிரத்யட்சமா பார்க்கக்கூடியது சுவாபி. ஆனால் அவன் சொல்லிட்டான்னாக்க இந்த வைசேஷிகன், இதை வந்து அனித்தியமானது, அனித்தியம் இது வந்து
சமவாயமும் அவனை கற்பிச்சு அது சம்பந்தமா இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். சரி, அதை இப்ப கண்டனம் பண்ற. நீ சமவாயம் ஒத்துக்கிறியோ இல்லையோ, சமவாயம் ஒத்துக்கிற அதுவே தோஷம். ஏன்னா இல்லாத ஒண்ணு நீ வந்து வசதியா இருக்கும்னு நீ கற்பிக்கிறேன்னு சொல்ற. எது கற்பிக்கணும்? சாமியம். என்னன்னாக்க இந்த சமவாயத்துக்கு சமவாயத்தை கற்பிச்ச ரெண்டு வஸ்துக்கள், அதாவது கோ வியக்தி இருக்கு, கோத்தம் ஜாதி இருக்கு, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்குது, பிரிக்க முடியாத சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம் சொல்லிட்டோம்னாக்கா அதுல அந்த பிரிக்க முடியாத சம்பந்தம் தான் சமவாயம் பேரு. சமவாயம் இல்லாம அந்த இது கிடையாது. லோகத்தில் இருக்கிற சம்பந்தம்லாம் நம்ம எப்படி பார்க்கிறோம், ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டம் வந்து பூதளத்துல இருந்ததுன்னா அது சம்யோகம் தான் பேரு, சம்யோக சம்பந்தம் வெறும் ஒரு சேர்க்கை. அந்த கடத்தை எடுத்து போயிட்டு அவன் தானே, அப்போ அது வந்து அந்த சமவாய இது அது சம்யோக சம்பந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு ஆயிடும். அதனால நீ என்ன பதில் சொல்ற அதுக்கு? அதனால நித்தியமா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சம்பந்தங்கள்ல பிரிக்க முடியாத நித்தியமா இருக்கக்கூடிய இடத்துல வர்ற சம்பந்தத்துக்கு பேரு சமவாயம் பேரு. அந்த சமவாயம் தான் நாங்க சொல்றோம், சமவாயம் தான் நாங்க சொல்றோம். அந்த சமவாய சம்பந்தம் இல்லைன்னாக்கா இது தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இது பிரத்யக்ஷமா பார்க்கப்படல, இது நிச்சயமானதுன்னு அனுமானம் பண்றான் அவன். அத அப்படி சொன்னையானாக்கா இவ ரெண்டு வஸ்துக்குள்ள சம்பந்தம் சொல்லணும்னு இவ இந்த சமவாயம் ஒன்னு வஸ்து இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பதார்த்தம் ஆச்சு, அதுக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் சொல்லணுமா வேண்டாமா? ஏன்னா சமவாயம் நித்தியம், அந்த வஸ்துவும் நித்தியம், நித்தியமா தான் இருக்கு. அந்த நித்தியத்தை நிர்வகிக்கிறதுக்கோசரம் இன்னொரு சமவாயத்தை நீ கல்பிக்கணும். அப்படி கல்பிச்சேன்னாக்கா அந்த சமவாயத்துக்கு ஒரு இது கற்பிக்கணும், இன்னொரு சமவாயம் அந்த சமவாயத்துக்கும் அந்த வஸ்துக்கும் அந்த சமவாயத்துக்கும் அந்த வஸ்துக்கும், இப்படி மேல 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 பல கற்பனைகள் வந்து. அதனால சாமியா சமவாய அபிமுகமாச்ச, சமவாயத்தை நீ அங்கீகரிக்கிறதுனால ஒரு சாமியம் வந்துடுறது. அதே சாமியம் அவயவம் அவயவை இது ரெண்டுத்துக்கும், இது ரெண்டுத்துக்கும் ஒரு சமவாயம் மிக்க சம்பந்தம் ஒன்று இருக்குன்னு சொன்னையானாக்கா அதுக்கும் அந்த சமவாயத்துக்கும் ஒரு சம்பந்தம் சொல்லணுமே, அப்ப அதுக்கும் ஒரு சமவாயம் நீ சொல்லணும்னு வந்துடும். அது அனவஸ்தேன்ற ஒரு தோஷையை கொண்டு வந்துடும், தோஷத்தை அந்த சமவாயத்துக்கும் அந்த வஸ்துக்கும் அந்த சமவாயத்துக்கும் அந்த வஸ்துக்கும் இப்படி மேல 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 போயிட்டே இருந்ததுனாக்கா அனவஸ்தைன்னு ஒரு தோஷம் வரும், முடிவே இருக்காது, முடிவே இருக்காது. இது இருக்கு பாருங்க, 18/3 அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா என்ன வரும், 6/3 18 வந்துடும். 20/3 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், 6 போட்டுனோம், 2 மீற ரெண்டு மீறும், அந்த ரெண்டு பக்கத்தில் ஒரு 0 போடுங்க, இங்க புள்ளி வச்சுட்டு திருப்பி 6/3 18 திரும்பி ரெண்டு மீறும், 6/3 18 ஆறு, எத்தனை 6 போடுவீங்க அங்க, 6 6 6 6 6 போயிட்டே இருக்குமே அது, இது அனாஸ்தை. இந்த மாதிரி ஒரு சமவாயத்தை வந்து கற்பிச்சிங்கன்னாக்கா பல சமவாயங்களும் கற்பிக்கும்படியா ஆயிடும். பல சமவாயங்களை கற்பிக்கிறதுன்றது நீயே தோஷமா வச்சுன்றது, இது சுபர நிர்வாகம்ன்றது வராது. ஏன்னா சுபர நிர்வாகம் இங்க தீபாவளித்தனத்துல பிரத்யட்சமா பாக்குற இடத்துல நீயே உனத்தை கல்பிச்சு கல்பிக்கப்பட்ட சமவாயத்துக்கு இன்னொரு கல்பனம் இன்னொரு கல்பனம்னு போகுமே, அந்த மாதிரி கல்பிக்கிறதுன்றது தோஷத்தை கொண்டு விட்டுடும். அனவஸ்தை முடிவின்மைங்கிற தோஷத்தை கொண்டு வந்துடும், முடிவின்மைன்னு வர்றது பெரிய தோஷம். அதனால சமவாயத்தினை ஒத்துண்டேன்னாக்க அதுவும் உனக்கு தோஷத்தை கொண்டு வந்துடுது, அதனால அதை ஒத்துக்கவே கூடாது. ஆக நீ சமவாயம் நீ ஒத்துண்டேன்னாக்க அதுவும் உனக்கு விரோதம், அசமஞ்சசம். இவோ மூணு சூத்திரம் ஆச்சு, ஒன்னு பரமாணு காரணவாதத்தையே சொல்ல முடியாது அசமஞ்சனம் சொன்ன அசமஞ்ச சொன்ன, ரெண்டாவதுல நீ வந்து அதிர்ஷ்டத்தை ஒத்துண்டு அதிர்ஷ்டம் தான் இந்த பரமாணுவோட காரியத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னேன்னு அவன் சொன்னான். அதுக்கு அந்த அதிர்ஷ்டமே உற்பத்தி ஆகாது, ஏன்னா அதிர்ஷ்டன்றதே ஒன்னு கிடையாது அப்படின்னு அதிர்ஷ்ட கல்பனத்தையும் கண்டிச்சுட்டார். அதன் பிறகு சமவாயம்னு உனக்கு கற்பிக்கிறான், 7 பதார்த்தங்கள்ல சமவாயம் ஒரு பதார்த்தம்னு அவன் சொல்றான். அந்த சமவாயமே கற்பிக்க வேண்டாம்,
அதை கற்பிச்சாக்கா அதுவும் பெரிய தோஷத்தை உண்டு பண்ணிடும். அந்த ஸ்லோகம் சொல்லச்சா நிறைய சொன்ன வரல, அதெல்லாம் அங்கேயே பார்த்துக்கலாம். ஆக இப்படி மூணு சூத்திரத்தினால இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒண்ணும் நித்திய வைவச வாவாக்க, இதுவும் சித்தாந்த சூத்திரம். பாவா நீ வந்து பாவாத்தனா என்ன அர்த்தம், சமவாய சம்பந்தம் நித்தியம் நீ ஒத்துன்ற கேள்வியோ, சமவாய சம்பந்தம் நித்தியம் அவனுக்கு அவன் சித்தாந்தத்தை. இப்போ லோகத்துல வந்து பாருங்க, ஒரு பசுமாடு இருக்கு, பசுமாட்டுல கோத்தம்னு ஒரு ஜாதி இருக்கு. இந்த கோத்தமும் பசுமாடுவும் எப்போ ஒன்னா சேர்ந்துருக்கு, பசு பசு வெட்டி இந்த கோத்தம்ங்கிற ஜாதி இது ரெண்டும் ஒன்னா எப்பொழுதும் சேர்ந்திருக்கு. இந்த ஒன்னா சேர்ந்துருக்கிறது சம்பந்தம், அது சமவாய சம்பந்தம் அப்படின்னு அவன் சொல்லிட்டோம். சமவாய நிச்சயம் தானே நீ சொன்ன. இப்ப பாஷைய சூத்திரக்காரர் என்ன கேள்வி கேட்கிற, இந்த நீ சம்பந்தம் நிச்சயமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த வஸ்து கூட நிச்சயமா இருக்கணும். இப்போ ஒரு பசுமாடு இருந்து அது இன்னைக்கு பிறந்துருச்சோ, அது 50 வருஷம் அந்த பசுமாடு இருக்கு, 50 வருஷம் இருந்துச்சோ அது சித்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப செத்து போயிடுச்சுன்னா அந்த கோத்து ஜாதி அந்த பசுமாட்டை விட்டு போயிடுறது இல்லையோ. இப்ப சமவாயம் அங்க இருந்தது நிச்சயமா, இப்ப அது எங்க போகும், அது எங்க போகும், அது நிச்சயம் நீ தான் சொல்லிட்டியே, நிச்சயம் தான் அது இருக்கணும் அங்க. ஆனா இல்லையே, ஏன்னா அது அது பசு நிச்சயமா இருந்தா தான் இருக்கணும் அப்படின்னு நீ எப்படி ஒத்துக்கணும் தெரியுமா, பசுமாடு நிச்சயமா இருக்கு, அந்த பசுமாட்டுல கோத்தங்கிற ஜாதியும் நிச்சயமா இருக்கு அப்படின்னு நீ ஒத்துக்கும்படியே ஆயிடும். அப்படி ஒத்துண்டேனாக்க பிரளயமே வராது, எப்பொழுதும் எல்லா வஸ்துக்களும் நிச்சயம் ஆயிடும். உன் சித்தாந்தம் அது கிடையாது, வக்தி அநித்தியம், ஜாதி தான் நிச்சயம் நீ ஒத்துருக்க, அது உனக்கு விரோதம் வந்துருமே. அதே மாதிரி இந்த வஸ்துல ஜெகத்து எப்பொழுதும் இருக்கும்னு ஆயிடும், அப்ப எல்லாமே நிச்சயமா போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், மோட்சமே இல்லாதுன்னு ஆயிடும், மோட்சமே இல்லைன்னு ஆயிடும். இவன் இங்க பிறக்கிறான், இங்கே அப்படியே இந்த உடம்போடையே எப்பொழுதும் இருப்பான் அப்படின்னு சொல்லணும். அத ஒரு பாட்டு வந்தது சினிமாவில, வந்தவர் எல்லாம் நின்று விட்டால் இந்த உலகம் முடிவது எப்போது, அதாவது எல்லாருமே நினைச்சு போயிட்டான்னு சொல்லி நிச்சயமா இங்க இருந்துட்டான்னாக்கா இந்த பிரபஞ்சம் எப்ப முடியும், எப்ப இவாளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், அல்லது இன்னொரு லோக பிராப்தின்றது எப்ப வரும். இதை வந்து உங்க சித்தாந்தம் எடுப்பிடுமே, எல்லாமே நிச்சயமா போயிடும், யாரும் குறைக்கவே மாட்டான், எல்லாரும் நிச்சயமா இருப்பான், நிச்சய சூரியன் மாதிரி இருந்து இருப்பா இங்கே. அப்ப இருந்துனாக்க அவளுக்கு மோட்சமும் கிடையாதுன்னு ஆயிடும். என்ன மாதிரி யுக்தி பாருங்க, ஏன்னா சமாயம் நிச்சயம், அந்த ஜாதி வெக்தி இரண்டுத்துக்குள்ள அவயவம் அவயவி அப்படின்னு சொல்லிட்டான், அவயவம் நூல் அவயவி வஸ்திரம், இது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது, இது ரெண்டும் சமவாய சம்பந்தம் சொல்லிட்டான். இப்ப இந்த வஸ்திரம் கிழிஞ்சுட்டுனாக்க கிழிஞ்சு போயிடுச்சு, எரிஞ்சே போயிடுச்சு, அப்ப அழிஞ்சு போயிடுச்சோ, இப்ப சமவாயம் நிச்சயமான சமவாயம் எங்க போச்சு, அதனால தோஷம் வந்துருமே. இது அச்சேதனத்துல இப்ப ஜீவன் நான் இருக்கேன், என் உடம்போட இருக்கேன், இப்ப இவன் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க என் உடம்பு நானும் சமவாய சம்பந்தத்தோட நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கணும், நிச்சயமா இந்த உடம்போட எப்பொழுதும் நான் இருக்கும், எப்பொழுதும் நான் இருந்தேன்னா என்ன அர்த்தம், எனக்கு மோட்சமே கிடையாது, இந்த பூமியும் அழியாது, பிரபஞ்சமும் அழியாது, பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஜீவனும் அழிய மாட்டான், எந்த வஸ்துவும் அழியாது, எல்லாம் நிச்சயமா இருக்கிறதுனால மோட்சம்ன்றதே உங்க சித்தாந்தம் உன வராம போயிடுமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ, நித்தியமே வச்ச பாவா. அதனால நிச்சயமாவே நீ வந்து சமவாய சம்பந்தம் நித்தியம்னு சொல்லிட்டேன்னாக்கா, அப்போ சம்பந்தி இல்லாம சம்பந்தம் இருக்காது இல்லையோ, சம்பந்தியே இல்லைனாக்கா சம்பந்தம் எப்படி இருக்கும், சம்பந்தினா சம்பந்தத்தை உடைத்தது, அந்த வஸ்திரத்துக்கும் நூலுக்கும் உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் வந்து கோ வியக்திக்கும் கோத்த ஜாதிக்கும் அவயவத்துக்கும் அவயவிக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு போனோம். இவையெல்லாம் எப்பொழுது இருந்தால்தான் நிச்சயமா அது இருக்க முடியும், அதனால நிச்சயமே வராது. இதெல்லாம் போயிட்டு லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் போயிட்டு இருக்கு, உறக்கிறதெல்லாம் பிறந்த ஜாதஸ்தி திருவாமத்தியு திருவன் ஜென்ம மனசத்து அது லோகத்தில் பார்த்துட்டு இருக்குமே, அதனால சமவாயம் எடுத்து ஒன்று நிற்காதே, அப்படி இல்லை இல்லை அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா எல்லா வருஷத்துல இருந்து தான் இருக்கும், அப்போ மோட்சம் கூட கிடைக்காது,
பிரளயமே வராது. ஒரு சிருஷ்டி ஆயிடுச்சுனா எல்லா வருஷத்துக்குமே எப்பொழுதும் நிச்சயமா இருக்கும். நிச்சயமா இருந்துருச்சுனாக்கா இந்த சமுதாயம் நிச்சயமா இருக்கு. எல்லாம் நிச்சயமா போயிடுச்சுனாக்கா உன் சித்தாந்தத்துல எல்லாமே அடிபட்டு போடுது. மோட்சவாதம் பண்ணக்கூடாது, பிரளயவாதம் பண்ணக்கூடாது, அழியுமா அழியாதா இந்த விசாரணையே கிடையாது. நீ என்ன சொல்லணும், சர்வம் நித்தியம்னு சொல்லணும். சாங்கியம் மாதிரி எல்லாமே நித்தியம் அப்படின்னு சொல்லிடணும். என் பட்சத்தை அவன் கேட்பான், நான் சொல்லிவிடுவேன். ஒன்னு அனாதி, அனாதியா இருக்கு. ஒண்ணு இன்னொன்னு பிரவாகம், பிரவாக நித்தியம் நான் சொல்லிடுவேன். என் பட்சத்துல உன் பட்சத்துல அது வராதே, நீ அப்படி ஒத்துக்கவே இல்லையே, அது வேற இது வேற என்ன ஒத்துட்டு இருக்க. அதனால எல்லா பட்சத்திலையும் உனக்கு தோஷம் வரும். மோட்சம் வர மோட்சம் வராது, அது மாதிரி பிரளயம் வராது. ஜெகத் எப்பொழுதும் இருக்கும், யாருக்குமே இதுன்றதே இல்லாம போயிடும், பிறப்புன்றதே இல்லாம போயிடும். பிறப்பும் அல்ல இறப்பும் அல்ல அப்படின்னு வந்துடும் அது. அதனால இப்ப வந்து இந்த மோட்சவாதம் எதுவுமே வராதுனால நீ சமுதாயத்தை ஒத்துண்டேன்னா உனக்கு தோஷம் உண்டு. அதனால இந்த சமுதாய பட்சமும் சித்திக்காது அப்படின்னு நாலாவது சூத்திரத்தினால சொல்லி முடிச்சார். இப்ப அஞ்சாவது சூத்திரம் ரூபாதினத்வாச்ச விபர்யயோ தரிசனாத். அவனே சொல்றான் காரண அனுகுணம் காரியம் அப்படின்னு சொல்றான். காரணம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் காரியம் இருக்கும் அப்படின்னு அவனுடைய பட்சம் இருக்கு. இப்ப அவன் என்ன சொன்னான், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு பரமாணு இருக்கு. அதாவது ஜலம்னு சொன்னா ஜலத்துக்கு ஒரு பரமாணு, பிருத்திவின்னு சொன்னா பிருத்திவிக்கு ஒரு பரமாணு, இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பரமாணு இருக்குன்னு சொல்லிட்டான். இப்ப நாம என்ன கேட்கிறோம், நீ பிருத்திவின்னு சொன்னேன்னு நினைச்சுக்கோ, அதுக்கு கந்தம் இருக்கும், வாசனை இருக்கும். ஜலம்னு சொன்னாக்கா அதுக்கு ரசம் இருக்கு. தீர்த்தம் அழகா காவேரிக்கு போறோம், காவேரி தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடுறோம், இல்ல கணத்துல தீர்த்தம் வாங்கி சாப்பிடுறோம், எப்படி இருக்கு? தீர்த்தம்னா காவேரி தீர்த்தம் சுவாமி எதுவும் கிடையாது. என் அதிர்ஷ்டம் நான் காவேரியிலையும் தீர்த்தம் சாட்டேன், தாமிரபரணிலையும் தீர்த்தம் சாட்டேன், பாடாறுல தீர்த்தம் சாட்டிருக்கேன், கங்கையிலையும் தீர்த்தம் சாட்டேன். காவேரி தீர்த்தம் இருக்கிற மாதிரி அமிர்தம் திதிச்சு இருக்கிறது. ஏன்னா அது பெருமாள் திருவடி இருக்கும் நடந்த ஒழியோ அது. அதனால அது விசேஷமான தீர்த்தம் ரங்கநாதனுடைய சம்பந்தம். அதனால திதிச்சு இருக்கு தீர்த்தம். அதனால ரசம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன வருதுன்னா, ஜலம்னாக்கா ரசம் இருக்கு, குணம். அது மாதிரி ஒரு வஸ்து பார்த்து தேஜஸ் அப்படின்னா ரூபம் இருக்கு, பிருத்திவின்னா வாசம் இருக்கு, வாசனை இருக்கு, வாயு அப்படின்னா ஸ்பரிசம் இருக்கு அப்படின்னு அவனை ஒத்துண்டிருக்கான், நாமளும் ஒத்துண்டிருக்கோம். காரியமான பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, இது நாலுலையும் ஒவ்வொன்றத்திலையும் வந்து கொண்டுத்துற வாசனை இருக்கு, இன்னொன்னு ருச்சி இருக்கு ரசம், இன்னொன்னு ரூபம் இருக்கு, இன்னொன்னு ஸ்பரிசம் இருக்கு. இது அவனும் உட்காந்துருக்கான், நானும் உட்காந்துருக்கேன். இப்ப காரணம் தான் காரியம், காரணத்துல இருக்கிறது தான் காரியத்துல வரணும். அவன் என்ன சொல்றான், பரமாணு காரணம், ஆனால் அதுல ரூபமோ குணமோ ரசமோ எதுவும் கிடையாதுன்னு உட்காந்துருக்கான். எதுவும் கிடையாதுன்னு இருக்கான். அது நித்தியமானது பரமாணு, நிறவயமானது, அதுல இதெல்லாம் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டான். இப்போ காரணத்துல இல்லாதது காரியத்துல எப்படி வந்தது? காரணம் பரமாணு காரணமா சே, அதுதான் அது இல்லையே. இப்ப பிரதிதி பரமாணுல கந்தம் இருக்கணும், அது இல்ல. இல்லாமல் எப்படி இங்க வந்தது? அதுக்கு நீ எது பதில் சொல்லு? அது வரவே வராது. நீ சொன்னேன்னாக்கா உனக்கே விரோதம் வந்துருமே. அது உலகத்தை வந்து எப்படி இருக்கு, ரூபாதி மத்துவாச்ச, எதுவா இருந்தா எந்த வஸ்துவா இருந்தாலும் அவன் வந்து ஒத்துருக்கா, நாலு விதமான இதெல்லாம் இருக்கு, நாலு விதமான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒத்துட்டாது. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா எதுக்கு இவைகள்லாம் இருக்கோ, அவைகள்லாம் அனிச்சங்களா இருக்கும். நிறவயமான பரமாணுக்கு இது இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னையானாக்கா, இந்த குணங்கள்லாம் இருக்குன்னு சொன்னையானாக்கா, இப்ப லோகத்துல ஜடாதி வஸ்துக்கள்லாம் நேரம் பார்க்கிறோம். கடாதி வஸ்துக்கள்ல பார்த்தோம்னாக்கா மண்ணு, மண்ணில வாசனம் வருது, அது ஜலம் இருக்கு, அது பளபளன்னு இருக்கு, அது காய காத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. அது ஒவ்வொன்றத்துக்கும் ஸ்பரிசம் இருக்கா இல்லையா? அவைகள்லாம் இருந்தாலும் கடன் அனுச்சியமா போயிடுச்சே,
எது அனித்தியமோ அதுலதான் இந்த குணங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நித்தியமான வஸ்துக்கள்லாம் பாக்குறது இல்ல, நித்தியமான வஸ்துக்களை இதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லையே. அதனால ரூபாதி வஸ்துவாச்ச விபர்யயோ தரிசனான், ரூபாதி வஸ்துவாச்ச நித்தியமான இந்த நாலு பரிம பரமாணுக்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ரூபா ரசம் கந்த ஸ்பர்சம்னா நீ ஒத்துன் இருக்கேனா? ஒத்துன் இருந்தாக்கா லோகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? விபர்யயோ தரிசனான், விபர்யம் தான் இருக்கு. என்ன விபர்யம்? இந்த கடபடாதிகள்ல இந்த குணங்கள்லாம் இருக்கு, ஆனால் அவையெல்லாம் அனித்தியங்களா தான் நம்ம பார்க்கணும். கடத்துல இந்த ரூபங்கள்லாம் அது அனித்தியம் போயிடும். அது மாதிரி பரமாவனும் அனித்தியம்னு ஒத்துப்பியா? அந்த குணங்கள்லாம் ஒத்துட்டேன்னாக்க அதெல்லாம் அனித்தியம்னு ஆயிடும். நீ ஒத்துக்கணும். அதனால கூட இந்த பரமாணு காரணவாதமானது சரி என்ன? இது அஞ்சு சூத்திரம் இப்ப ஆயிடுச்சு. ஆறாவது சூத்திரம் உபயத்தாச்சு தோஷாத். நீ ரூபரசங்கள்லாம் பரமாவனம் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னாலும் தோஷம் தோஷம்தான், ரெண்டுமே தோஷம்தான். உபயத்தாச்சு தோஷா, ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் வந்துடும். எப்படி அப்படின்னாக்கா, ரூபாதிகளுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன், ரூபாதிகள்லாம் இருந்ததுன்னாக்கா அந்த பரமாணுவாதம் அனித்தியமா போயிடுமே கடபடாதிகள் போல நம்ம சொன்னோம். அதை பயந்துட்டவன் இல்ல இல்ல பரமாணுக்கெல்லாம் ரூபாதிகள் கிடையாது, அது நிறையும், அது நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ காரணானுகுணம் தானே காரியம் இருக்கணும். காரணத்துல இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேனாக்கா, காரணத்துல இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேனாக்கா, அப்ப காரியத்திலையும் இல்லைன்னு தான் இருக்கணும். ஆனா இருக்கே, அதுல இருக்குது, அதுல இல்லாம இருக்கும், அது கூட இருக்கக்கூடாது. இடப்படாதிகள்ல காரியங்கள்லாம் இருக்கு, அவைகள்ல ரூபசாதிகள்லாம் இருக்கக்கூடாது. ஆனா இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், அவைகள்லாம் இருக்கு இதுல. அதனால நீ வந்து பரமாணுக்குள்ள ரூபம்லாம் இல்லை, அது நிறவயவம், அது நித்தியம்னு ஒத்துண்டேன்னாக்கா, அப்ப இந்த வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, இடப்படாதிகள் காரியங்கள், அவைகள்லாம் கூட அந்த ரூபசாதிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா காரணத்திற்கு தான் வருது, மறுத்த பார்க்கணும், இடத்துல மறுத்து இருக்கு. சொர்ணம், சொர்ணம் தான் கடமா இது ஆபரணமா மாறுறது. துணியை பார்க்கிறோம், துணி நீளமா இருக்கு, நூல்லாம் நூல்லாம் நீளமா இருக்கு, கருப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு. வேட்டியில வந்தது என்ன, புடவையில வந்ததுன்னாக்க அதே வர்ணம் தானே வருது லோகத்துல இருக்கே. அப்ப பரமாணுவை இல்லாதது எப்படி காரியத்துல வந்தது? அதனால அது தோஷம், அது அந்த பட்சமும் உனக்கு தோஷம் வந்துடும். பத்துறேன் இல்ல இல்ல ரூபாதிகள் ஒத்துண்டேன்னாக்கா, போன சூத்திரத்து நாங்க என்ன சொன்னோம், அது மாதிரி நீ கணக்க ஒத்துண்டேனாக்க அனித்தியத்துவம் வந்துடும். காரியங்களுக்கு எல்லாம் அந்த குணங்கள் எல்லாம் இருக்கு, அவைகள்லாம் அனித்தியம். ஏன்னா இப்ப நம்ம ஆத்மா நம்ம சொல்றோம், நம்ம ஆத்மாவுக்கு இந்த ரூபம் எல்லாம் கிடையாது, ஆத்மா நித்தியமானது அவனு ஒத்துருக்கான். இந்த ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கோ பரமாத்மாவுக்கோ ரூபம் எல்லாம் கிடையாது. நிராகாரம் ஞானேக ரசம், ஞானேக ஸ்வரூபம், அதுல போய் ரூபங்கள்லாம் எப்படி இருக்கு? அதுக்கெல்லாம் முகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடம்ப வச்சுருந்தான் நம்ம கண்டுபிடிக்கணும், உடம்ப வச்சுருந்தா நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவரத்தன் தேகிரத்தன் பேர் இருக்கணும், அந்த பேர்லாம் யாருக்கு? நமக்கு இல்லை, நம்முடைய உடம்புக்கு தான் அது பேர், உடம்புக்கு தான் அது பேர். ஆத்மாவுக்கு அப்படி கிடையவே கிடையாது, ஆத்மாவுக்கு அந்த பேர் கிடையாது. ஏன்னா ரூபம் இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு எப்படி பேர் வைக்க முடியும்? அதே உடம்புக்கு ஒண்டி தான் அது பேர் இருக்கிறோம். அதனால பெருமாளுக்கே கூட அப்படிதான், நம்ம வளர்த்து சொல்றோம், ரங்கநாதன் சொல்றோம், திராயனுடையன் சொல்றோம், அவருடைய திருமேனிக்கு தான் அந்த பேரு. ஆத்மஸ்வரூபனுக்கு பெருமாள் பரமாத்மான் தான் பேரு, அவனுக்கு நாராயணன் பேரு. பகவானுக்கு சிவன் நாராயணன், சிவன் நாராயணன் சொல்லும் போதும் அந்த கிரமம் இது கிடையாது. அவனுடைய உடம்புக்கு அந்த பேர் இல்லை, உடம்புக்கு மாத்திரம்தான் வரதன்லாம் பேர் தவிர்த்து இந்த இது இல்லை. ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் கிடையாது, திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு, திவ்யாத்ம சொல்வதுக்கு பரமாத்மான் தான் பேர் எல்லா இடத்துலையும். அதனாலதான் நீ சொன்ன பாருங்க, திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு உண்டு, திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடே கிடையாது. அதனால அந்த கணக்குல பார்க்கணும். அதனால அவைகளுக்கு அனித்தியத்துவம் ஒத்துண்டிருக்கேன், நீ ஒத்துருக்கேன், நானும் ஒத்துருக்கேன். இந்த காரியங்கள்லாம் அனித்தியங்கள், நான் பகவானோ ஜீவனோ நித்தியம் நான் சொல்லுவேன், நீ என்ன சொல்லுவ? பரமானு நித்தியம்னு சொல்லுவேன்,
பரமானோட இதுவே இல்லையே, அந்த குணங்கள்லாம் இல்லவே இல்லையே, அது வராதே அப்படின்னா, நீ இருக்குன்னு ஒத்துண்டேன்னாக்கா அது அனிச்சயமா போயிடும், காரிய மாதிரி அனிச்சயமா போயிடும். இல்லைன்னு சொன்னான்னாக்கா காரியத்துல எப்படி அந்த வழியெல்லாம் வந்தது, அதுவும் தோஷம் இதுவும் தோஷம். அதனால பரமானுகளுக்கு ரூபாதிகளை ஒத்துண்டாலும் தோஷம், ஒத்துண்டாக்கா அது இது வந்து அனிச்சத்தம் வந்துடும். ஒத்துக்கல அப்படின்னாக்கா காரியத்துல இல்லாதது, காரிய காரணத்துல இல்லாதது காரியத்துல எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வரும். அதனால எந்த பட்சம் சொன்னாலும் உன் பட்சத்துல தோஷம்தான், உபயத்தாச்சு தோஷம், ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் இருக்கிறதுனாலையும் உன் சித்தாந்தத்துல நீ சொன்னதெல்லாம் அபமஞ்சத்தம், பொருத்தமற்றது, பொருந்தாது அனைத்துமே. இப்படி ஆறு சூத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசி சூத்திரம் கொள்கைகள்லாம் அடிச்சுட்டார். கடைசி சூத்திரத்துல இந்த எந்த விதத்தினாலையும் இந்த இது இருக்குது காணாத பட்சம், வைசேடிக பட்சம், அத அபேட்சையே பண்ணக்கூடாது, ஆசைப்படவே கூடாது, அதை எடுத்துக்கவே கூடாது. சர்வாத்மனா அது விருத்தமானது. அபரிக்கிரகாச்ச அத்தியந்தம் அனபேக்ஷா, அத்தியந்தம் அபரிக்கிரகாச்ச, அதாவது காபில மதம் இருக்கே நம்ம வந்து சொன்னவே சாங்கிய மதம், அதிலேயாவது சத்காரியவாதம் சுதப்பிராமான்யவாதம் இதெல்லாம் ஒத்துருக்கா, அதனால வைதிகாலால ஏத்துக்கலாம். ஆனால் இந்த வைசேடிகம் இருக்கானே அவன் மதத்துல ஒரு அம்சம் கூட நாம் ஒத்துக்க மாட்டோம். வேதம் அனித்யம்னு விட்டான், ஈஸ்வரனை அனுமானிகன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானத்தினாலே விட்டான், பரமானன் ஒத்துட்டான், ஒண்ணு எல்லா அனுமானம் அனுமானம் கல்விக்கிறேன்றான், பிரத்யத்தை காட்ட அனுமானத்தை முக்கியம் கொடுத்துட்டானே, வேதத்துக்கு அப்ராதானியத்தை கொடுத்துட்டானே, இப்படிலாம் அவன் பண்ணிட்டதுனால ஒரு அம்சத்தை கூட அத்தியந்தம் அபரிக்கிரகாச்சு பரிகிரகம் பண்ணாததுனால யாரு வைதிகாலாம் சுஷ்டால் இருக்காளே மகான்கள் அவள்லாம் இதை பரிகிரகம் பண்ணல. இப்படி பரிகிரகம் பண்ணாததுனால இந்த காணாத பட்சம் வைசேகிய பட்சமானது அனபேக்ஷா, அனபேக்ஷா அனபேக்ஷான் அபேக்ஷன்னு அர்த்தம் ஆசைப்படுறது, அபேட்சிக்கிறது, அனபேக்ஷான்னாக்க ஆசைப்படக்கூடாது, விரும்பப்படக்கூடாது, மோட்சத்தை யார் ஆசைப்படுறாரோ அவ இதை எடுத்துக்க கூடாது. அதனால இது சர்வாத்தனை அப்ராமாணிக்கம், இதை ஒத்துக்கூடாது. சாங்கிய பட்சத்திலேயாவது பிரதானம்னு ஒத்துருக்கான், அது மாதிரி மகத்து அகங்காரம் பிரியாணி இதெல்லாம் ஒத்துருக்கான், எல்லாத்தையும் நம்மளும் ஒத்துருக்கோம். அதனால அப்ரமாத்மகம் ஒத்துருந்தா நம்ம பிரம்மாத்மகம் ஒத்துருந்தோம், இவ்வளவுதான் வித்தியாசம். மொத்தத்துல இவன் பட்சம் இருக்கே இந்த வைசேகியன் பட்சம் அனைத்து விதத்தினாலையும் அது இதுவானது, கண்டிக்கப்படுது, எந்த எதுவுமே சரியிருந்தது, அதனால அது ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சூத்திரத்தினால இந்த பரமாணு காரணவாதியான வைசேகியன் அவனுடைய பட்சத்தை சரியன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அபரிக்கிராக்கத்தந்த மகதேஷாண்டு பரவாத்தனா அப்ராமாணிகமான இரு பட்சம், அதை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகரணத்துல முடிச்சு வச்சுட்டு சுவாமி ஜெயத்தின் சூத்திரங்கள் பாஷ்யங்கள் அதுக்கப்புறம் இந்த அதிகரண சாராவளி எல்லாத்தினாலையும் வாங்கி வந்து தெரிவித்து கரிகார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.